விசாரிக்கணும் எப்படி தீக்குள்ள எப்படி சொல்லணும். இப்படி எரிஞ்சு விறகு கட்டையா கிடக்கக்கூடிய உடல்கள் 9 கிடக்கா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில். வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள், சுற்றுலா போகணும், சாமி கும்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, டிக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, போகும்போது சிலிண்டரையும் விறகு கட்டையும் எடுத்து கொண்டு போய், டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க புக் பண்ணல அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறப்பு பெட்டிக்குள்ள டாய்லெட்டுக்குள்ள சிலிண்டரையும் பாத்திர பண்ணைகளையும் வச்சு சமைச்சதோட விளைவு தான் இன்னைக்கு மதுரையில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட். வட மாநிலத்தை சேர்ந்த 9 பேர் மரணம் இதுவரைக்கும். இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் மதுரையுடைய தூங்கா நகரத்தில் வச்சு காலையில் 5:15 மணி அளவுக்கு டீ குடிக்கிறதுக்கு சிலிண்டரை எங்கள் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய இவங்க கொண்டு போன சிலிண்டரை பற்ற வைக்கும் போது வெடிச்சு செதறி இருக்கு, தீப்பற்றி எரிஞ்சிருக்கு, தூங்குனவங்க குளிக்காமல் கொள்ளாமல் ஓடி வெளியில் ஓடி மரணத்தின் தருவாயில் இன்னும் 10 பேருக்கு மேலே கிடக்கிறாங்க. இப்போதைக்கு கிடச்ச ரிப்போர்ட் 9 பேர் மரணம் அப்படிங்கிறது. மதுரையில் நடந்த அந்த ரயில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன். முழு விஷயத்தை பற்றியும் பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மிகப்பெரிய அளவிலான ஆறுதலையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். பாரத் கௌரவ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் உத்தரப்பிரதேசத்தினுடைய லக்னோ அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டின் மதுரையை கடந்து ராமேஸ்வரம் நோக்கி போகக்கூடிய ஒரு சிறப்பு சுற்றுலா ட்ரெயின். இந்த ட்ரெயினில் வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 90 பேர் ஒரு பெட்டியில் பயணம் பண்ணுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பெட்டியில் வந்து 70-75 சீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் 90 பேர் அந்த இடத்துல பயணப்பட்டிருக்காங்கங்கிறத எஸ்பி செந்தில்குமார் அப்படிங்கிறவர் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கார். மதுரையில் காலையில் 3:47 மணி அளவில் புன்னலூருக்கு பக்கத்தில் வந்து அந்த ட்ரெயின் மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நேற்றைய தினம் நாகப்பட்டினம் நாகர்கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் ட்ரெயின்லேயே போயிட்டு சுற்றுலாவெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து மதுரையை தாண்டி மீனாட்சி அம்மனையும் தரிசிச்சுட்டு அடுத்து ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சுற்றுலா போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ரயில்வே தண்டவாளத்துலேயே அந்த பெட்டி நிற்கிது. அப்போது இன்னொரு பெட்டியோடு கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. 3:47 அந்த இடத்துல நிற்கிது. 5:30 போல், 5:15 மணி அளவில் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் போய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் டீ குடிப்பாங்க. நீங்கள் நாளாம் அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்த விறகு கட்டை, சமய பாத்திரம், எங்கே வெளியில் போய் சமைக்கணும்ல, சுற்றுலா போகிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் ட்ராவல், 17ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 26ஆம் தேதி ஆகிப்போச்சு, இவ்வளவு நாள் பயணப்படுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க சமைக்கிறதுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும்
கொண்டு வந்து தன் பயணிக்கக்கூடிய ரயில்வே பெட்டியிலேயே போட்டுறாங்க. பெட்டியில் போடுறாங்களான்னு பார்த்தா அந்த ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு டாய்லெட் இருக்குது, ரெண்டு டாய்லெட் இருக்குது. அதில் ஒரு டாய்லெட் ஃபுல்லாகவே சமய பாத்திரத்தை அடுக்கி வச்சுருக்காங்க. இதை உள்ளே போய் பார்த்த நம்முடைய அதிகாரிகளுக்கெல்லாம் ஷாக்கு. என்னடா இது, டாய்லெட்டுக்குள்ளே போய் சமய பாத்திரம் பூரா பூரா வச்சுருக்கீங்க, கேஸை பூரா வச்சுருக்கீங்க, இப்போ ஏண்டா இப்படி இந்த அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கதையாக செத்து போகாத பக்கிகளாக ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரையும் துரத்திருக்காங்க. சரி, துரத்திருக்காங்க அப்படியே இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறீங்கன்னா, ஒருத்தவங்க ரயில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பக்கத்து ட்ராக்கில் வந்து இன்னொரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, அப்போ போயிட்டுருக்கிற இடத்துல வந்து அதை பார்த்துட்டு ரயில்வே ஆஃபீஸருக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போன ட்ரெயினில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரயில்வே ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மதுரை ரயில் நிலையத்துக்கு தகவல் கொடுக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெட்டியில் வந்து பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு. அப்போ உள்ளே வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கதவெல்லாம் மூடி போய் கிடக்கு. ஏ, கதவை புட்டிக்கிட்டு உள்ளே தீப்பற்றி எரியுது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியர் அதிகாரிகள் தட்டி தட்டி யார் இருக்கா யார் இருக்கான்னு கேட்குறாங்க. உள்ளுக்குள்ளே ஐயோ அம்மானு சத்தம் மட்டும் கேட்குது. மூணு கதவும் மூடி இருக்கு, மூணு மொத்தம் நாலு கதவு இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலு கதவு இருக்கும். இந்த நாலு டோரையுமே மூணு டோரை மூடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வட மாநிலத்தில் அதிகமான அளவில் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது கொள்ளை சம்பவங்கள் நடக்குமா, அதனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாத்தையும் மற்றவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு உள்ளே வந்து ரெண்டு சிலிண்டரை வச்சு மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் எல்லாமே சிலிண்டர் எல்லாமே அந்த ஒரு பாத்ரூம் ஃபுல்லாகவே பாத்திரங்கள் மட்டும் இருக்குது, அதை லாக் பண்ணி மூடியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, வெளியில் ஒரு சிலிண்டரை வச்சு அடுப்பை பற்ற வச்சு சமைச்சு அங்கேயே வச்சு சாப்பிட்ருக்காங்க. விறகு கட்டையெல்லாம் கிடக்கு பக்கத்தில். ஸோ விறகு கட்டை சிலிண்டர் வெடித்தது, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வச்சுருக்கக்கூடிய காஞ்சு போன துணி, இது எல்லாத்துலேயும் பத்து எரிய ஒட்டுமொத்த அந்த பெட்டியே காலி. 90 பேர் அதில் இருந்திருக்காங்க, 60 பேர் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டாங்க, 30 பேருக்கு மேற்பட்டவருக்கு தீக்காயம், அதில் 9 பேர் இறந்து போயிட்டாங்கங்கிறது ரிப்போர்ட்டு. விஷயம் கேள்விப்பட்டதுன்னா ரயில்வே அதிகாரிகள்லாம் நேராக போய் பார்க்குறாங்க. அதற்கு பிறகு மதுரை கலெக்டர் சங்கீதா நேராக போகிறாங்க. அதற்கு பிறகு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் நேரடியாக போய் 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இறந்து போனவங்களுக்காக நிவாரணம்னு அறிவிச்சிருக்கு. சதன் ரயில்வே செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபைன் தான் போட்டிருக்கணும். அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு வந்து அவங்க இந்த மாதிரிலாம் தவறாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து டிக்கெட் எடுக்கிறதுலையும் அவங்களோட பிரச்சனை. தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ரயில்வே போலீஸாரை ஏமாற்றி தானே விறகு கொண்டு போயிருக்காங்க, ரயில்வே போலீஸாரை ஏமாற்றி தானே சிலிண்டரை கொண்டு போயிருக்காங்க. ரயிலில் பயணம் பண்ணுறதுக்கு மட்டும்தானே அனுமதி இருக்குது, சிலிண்டரை கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அப்போது ரயில்வே போலீஸாரோட ஏமாற்றி அவங்க சிலிண்டரை எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டியது இருக்குது. இதில் மதுரை ரயில்வே போலீஸாரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, லக்னோவில் இருந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு வராங்க. ஸோ லக்னோவிலேருந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது எந்த இடத்துல அவங்க அந்த சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடச்சிது, எப்படி உள்ளே தூக்கி வச்சாங்க? ஸோ லக்னோவிலேருந்தே இவங்க சிலிண்டரோடு பயணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஸோ வட மாநிலத்தில் இது இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸார் எல்லாருமே அவங்க டிக்கெட் எடுக்கிறத கூட செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவலாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெட்டி ஃபுல்லாக வந்து 70 பேர் பயணிக்க வேண்டிய இடத்துல சிறப்பு ட்ரெயினில் 90 பேர் பயணப்பட்டிருக்காங்கிறது தகவல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மதுரையில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பாதகமான ஒரு செயலாகவும் நமக்கு கிடைச்ச செய்தியாகவும் கிடைக்குது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது தான் அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே நம்முடைய தீபாவளி சயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பயங்கர செக்கப் இருக்கும். யாருமே வந்து தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு உள்ள அளவுடு கிடையாது, பயங்கர செக்கப் இருக்கும். ரயில்வே போலீஸாரும் சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸார்கள் எல்லாமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஒடிசாவில் நடந்த விபத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பயங்கரமாக உழுகுச்சு. அதற்கு பிறகு இந்த சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான தலைவுடிவா அப்படின்னு கேட்டால், வட மாநிலத்தில் இருந்து வந்தவங்க இவங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, பொதுவான மக்கள்கிட்ட பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் ஜேர்னியை பொறுத்தளவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்க உள்ளுக்குள்ளே பக்கத்தில் வந்து உட்காரும்போது இது ரிலேட்டடாக வந்து இந்த பரிதாபங்கள் ரிலேட்டடான வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க, அவங்களுடைய அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாக. ஸோ பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து பாத்திரங்களாக இருக்கிறத பார்த்த உடனே ரயில்வே போலீஸார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏ, இது பாத்ரூம் ஃபுல்லாக எதுக்குடா பாத்திரத்தை அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 9 பேர் இறந்து போனவங்களுடைய குடும்பங்களை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பாடியை கொடுத்து அனுப்புறதுக்கான வேலையை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செய்கிறாங்க.
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பத்துக்கு அபராதம் தான் விதிக்கணுமே தவிர இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப ஆனால் நிவாரணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சதன் ரயில்வே தள்ளப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரயில்வே வந்து நட்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய அரசு இப்போ 10 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. மதுரையில் நடந்ததுனால தமிழ்நாட்டு அரசுக்கும் வேறு வழி கிடையாது, 3 லட்சம் ரூபாயை நிவாரணமாக கொடுக்குறாங்க. இந்த தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஐயோ அப்பப்பா இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ துன்பப்படுறாங்க, ஒரு சுற்றுலாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகணும்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு நேர்மை இருக்கணும், சாமியை தான் கும்பிட போகிறாங்க ஆனால் அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சாமி கும்பிட போகணுன்னா மனசில் ஒரு தூய்மையான ஒரு விஷயத்தை நோக்கி தானே போக முடியும். அப்போது டிக்கெட் எடுத்துட்டாவது நாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்படாது வரணும்ல, அது கூட சரியில்லை அப்படின்னா அவ்வளோ தூரம் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ தவறு செய்யாமல் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ விதிகளை மீறி வந்து நம்ம சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறது தப்பு அப்படின்னு உரைக்கலை, விறகு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது உரைக்கலை, சமையல் பாத்திரங்களை கழிவறையில் வச்சு பூட்டக்கூடாது, பூட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. கழிவறைங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும், அதில் போய் சமையல் பாத்திரத்தை வச்சு பூட்டலாமா அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லை. இப்படி அறிவிலிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தங்களுடைய உயிரை மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு ரயில் பெட்டிக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஒரு ரயில் பெட்டி தயாரிக்கிறதுக்கு பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த லோகோ ஏற்பாடுகள்லாம் வந்து ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். ஒரு இரும்பினுடைய விலையை அதை உருக்கி அதை கரெக்டாக வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கடைசியாக அதுக்கு பேர் வைக்கிறது வரைக்கும் பெரிய வேலைகள் இருக்குது. இப்படி ரயில் பெட்டியை தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகுது. இப்படி பொறுப்பற்ற முறையில் மக்கள் இருக்கும்போது, அதுவும் வடமாநிலத்தை சேர்ந்த மக்கள் இருக்கும்போது, வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீகார்லேருந்து ஒரே ஒரு அறிவாளி மட்டும் தமிழ்நாட்டு பக்கம் வந்து ரங்கராஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்காங்க. இப்போ ஒரு அறிவாளி மட்டும் இங்கிட்ட வந்துட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாமே சாமி கும்பிட்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இறந்து போன அந்த 9 நபர்களும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அதை தாண்டி நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தீபாவளி பொங்கலுக்கு கூட ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூட ரயில் பெட்டியில் தேவையற்ற பொருட்கள், வெடி வெடிக்கக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. ரயில்வே போலீஸாரை வேணால் நம்ம ஏமாற்றலாம், ஆனால் இயற்கையை ஏமாற்ற முடியாது, அது அதனுடைய வேலையை காட்டிடும். இந்த ரயில்வே விபத்து அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுவும் தூங்கா நகரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்து என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.